ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று ஃபிசிக்ஸ், இன்னொன்று கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. நம்ம அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கடந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்குது எதெல்லாம் ஃபிசிக்ஸ்லேருந்தான் கேட்டிருக்காங்க. அந்த ஃபிசிக்ஸில் வந்து ரெண்டு முக்கியமான டாபிக் வந்து இருக்குது. அது என்னென்னா, ஒன்று ஒளி, இன்னொன்று ஒளி. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒளின்னு சொல்கிறீங்கன்னா, ஒன்று வந்து லைட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு. டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒளியியல் தான் சொல்லுவாங்க. இது வந்து 6th டென்த்து வரைக்கும் நிறைய புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகுது. இதில் இந்த ஒரே வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து கண்டினியூவாக வந்து போட முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட போகிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சார் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா படிங்க. ஒளியியல் வந்து பார்த்திங்கன்னா 9th 10th இருக்கக்கூடிய ஒளியியல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7th 3rd term வரக்கூடிய ஒளியியல் தான் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒளினா என்ன அப்படின்ட்டு அறிமுகம் வந்து பார்க்கலாம். ஒளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்சது தான். இரவு பகல் வந்து தோன்றத்துக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி தான். இந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் அது பகல், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இரவு. இவ்வளோதாங்க கான்செப்ட். அப்படியேப்பட்ட இந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாகுது, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம், அதோட வந்து தன்மை என்ன, செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இந்த ஒளியோட இயற்கை ஒளி மூலங்கள்னால் என்ன, செயற்கை ஒளி மூலங்கள்னால் என்ன, ஒளியை வந்து நம்ம எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம், நமக்கு என்னெல்லாம் வந்து அந்த ஒளி வந்து பயன்தடுது, அதோட தத்துவம் என்ன, பண்பாடுகள் என்ன, ஒளி வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து போகுது, இது எல்லாமே நம்ம வந்து 1 by 1 வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ இதில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளி மூலங்கள். ஒளியை உமிழும் பொருட்கள் ஒளி மூலங்கள் எனப்படும். ஒளி வந்து உமிழக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒளி மூலங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஒளி மூலங்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செயற்கை ஒளி மூலங்கள். இயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னா இயற்கையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஒளி மூலங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனும் நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அது வந்து இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா ஒளி இது கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் டாப்பிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆற்றல் வந்து மூலமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி தான். அதுக்கு வந்து ஒளி சேர்க்கை மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு உட்கொள்ளுது. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து வந்து சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து தானாக வந்து ஒளிரக்கூடியது கிடையாது. சூரியனோட ஒளியை வந்து உள்வாங்கிக்கிட்டு தான் அது தன்னோட ஒளியை வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கக்கூடியது. மற்றபடி இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ்லாம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரி ஒளிர்தல். உயிரி ஒளிர்தல் அப்படின்னா என்னென்னா உயிரினம் வந்து தானாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியை வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து உயிரி ஒளிர்தல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு சொல்லலாம்னா மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன்கள், இது எல்லாமே வந்து சொல்லலாம். தானாக வந்து ஒளி வந்து அது ஒளிரத்துக்கு காரணம் என்னென்னா வந்து அதில் நடக்கக்கூடிய வேதி மாற்றங்கள் தான் காரணம். அடுத்து வந்து செயற்கை ஒளி மூலங்கள். செயற்கை ஒளி மூலங்கள்னால் வந்து செயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா ஒளி வந்து கொடுக்கக்கூடியது தான். அது வந்து இரண்டு வகையாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெப்ப ஒளி மூலங்கள், இன்னொன்று வாயு விரக்க ஒளி மூலங்கள். வெப்ப ஒளி மூலங்கள் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகக்கூடிய ஹீட் ஆகி அதுலேருந்து ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியது வந்து வெப்ப ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு கம்பி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு வெப்பம் வந்து ஆகும்போது வந்து அதுலேருந்து ஒரு ஒளி வந்து நம்மளுக்கு வருது. இந்த வெப்ப ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்லலாம், எரியும் மெழுகுவர்த்தி வந்து சொல்லலாம், வெண்சுடர் எரி விளக்கு வந்து சொல்லலாம் நம்ம. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாயு விரக்க ஒளி மூலங்கள்.
இந்த வாயுவிற்கு வந்து மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட சில வாயுக்களின் வழியே செலுத்தும் போது அவ்வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்குகிறது. வாயுக்கள் வழியே வந்து பார்த்திங்கன்னா மின்னிறக்கம் வந்து ஏற்பட்டு அது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், நியான் விளக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஆவி விளக்கு, இது எல்லாமே வந்து சொல்லலாம். இந்த பாக்ஸ் டாப்பிக்கில் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற இல்லையா டியூப் லைட்டு, அதுவே வந்து ஒரு வாயு விளக்க ஒளி மூலம்தான் அப்படின்ட்டு தான் இதில் வந்து சொல்கிறாங்க. வேறு இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் பண்புகள், அது ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒளி வந்து பார்த்தா நேர்கோட்டு பண்பு கொண்டது. அடுத்து வந்து ஒளியின் எதிரொலித்தல், ஒளியின் வேகம், பொருட்களோடு ஒளியின் செயல்பாடு, நிறமாலை, இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஒளியின் பாதை, ஒளி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படின்னும் போது இங்கே இருக்க இந்த பிக்சரில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும். ஒரு அடர்ந்த காடு இருக்குன்னு வச்சுங்க, அதில் சூரிய ஒளி வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்து அது உட்புகுந்து உள்ளே போகிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேசர் இது எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படித்து பார்த்தனாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து வந்து இந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா அல் ஹசன் அயத்தம், இவர் யாருன்னா இவர் ஒரு அறிவியல் அறிஞர். இவர் ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார். ஒளி வந்து பார்த்திங்கன்னா துளை வழியாக வந்து நேர்கோட்டு பாதையில் தான் வந்து பயணிச்சு போகுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுவரில் வந்து பட்டு பிம்பத்தை வந்து தோற்றுவிக்குது அப்படின்றத முதல் முதல்ல கண்டறிந்தவர் வந்து இவர் தான். யாருன்னா அல் ஹசன் அயத்தம். அப்போது ஒளி வந்து நேர்கோட்டு பண்பு தான் கொண்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச முதல் முதல் அறிவியல் அறிஞர் யார்னா இவர் தான். அதுதான் இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊசி துளை கேமரா. ஊசி துளை கேமரா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தின ஒரு கேமரா எதுனா இந்த ஊசி துளை கேமரா தான் சொல்லலாம். இது வந்து ஒரு நேர்கோட்டு பண்பினை வந்து கொண்டது தான் இந்த ஊசி துளை கேமரா. இது ஒரு எளிமையான கருவியும் கூட. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் டாப்பிக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேமராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது. இவ்வகை புகைப்படம் எடுக்கும் முறைக்கு வந்து சோலோகிராஃபி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஊசித்துளை கேமரா வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சூரியனோட இயக்கத்தை வந்து பதிவு செய்யறதுக்காக தான் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது. அது புகைப்படம் எடுக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் வந்து சோலோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. இதோ இருக்க பாருங்கள், இந்த கேமரா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா, அவங்க சொல்லக்கூடிய அந்த கேமரா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, இந்த பேஜ் எதிரொலத்தில் தான் இல்லை. அடுத்து வந்து இந்த டயக்ராம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒளியின் எதிரொலிப்பில் பயன்படுத்தப்படும் வரையறைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கீழே இந்த ஒளி கோடு இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா படுபுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல படக்கூடிய அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எதிரொலிப்பு கதிர் அப்படின்னாங்க. நடுவில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படுகதிர்க்கும் குத்துக்கோடுக்கும் இடைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா படுகோணம், அதை வந்து ஐயின்னு வந்து பார்த்தினா குறிப்பிடுறாங்க. அடுத்து இந்த குத்து கோடுக்கும் இந்த எதிரொலிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து நம்ம எதிரொலிப்பு கோணம், அதை வந்து ஆறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த டயக்ராமில் இருக்கிறதே அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் இதில் கிடையாது. இதே தான் வந்து பார்த்தினா இந்த கீழே எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒளி எதிரொலிப்பு விதிகள், ஒளி எதிரொலிப்பு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக தான் இருக்கும். ஆமாம்,
ஏன்னா வந்து இங்கே மேலே நம்ம டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, படுகோணம் அப்படின்னா வந்து இந்த இப்படி இருக்குன்னா இது நடுவுக்கு இந்த படுகோணமும் இந்த எதிரொலிப்பு கோணமும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக தானே இருக்குது. அதான் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படுகதிர், மேலே படக்கூடிய படுகதிர், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய குத்துக்கோடு, அப்புறம் எதிரொலிப்பு கதிர், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதான் ஒளி எதிரொலிப்பு விதிகள் வந்து இது ரெண்டே ரெண்டு தான். அடுத்து வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ் தான், இதெல்லாம் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் எதிரொலிப்பின் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான எதிரொலிப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஒழுங்கான எதிரொலிப்புனால் என்னென்னா ஒரு வரவழப்பான ஒரு பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படக்கூடிய அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒழுங்காக வரக்கூடிய ஒளி வந்து ஒழுங்கான எதிரொலிப்பை வந்து கொடுக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற ஏதோ சொரசொரப்பான ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுங்க, அங்கே விழக்கூடிய ஒளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற இது தான் வந்து கொடுக்கும். அவ்வளோதான் எதிரொலிப்போட வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே ரெண்டு தான். அடுத்து வந்து இது எல்லாமே அதே தான், அது ஃபுல்லாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிக்கற்றையின் வகைகள், ஒளிக்கற்றையின் வகைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு வந்து பார்த்தினா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இணை கதிர்கள், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குவிக்கற்றை, மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா விரிக்கற்றை. இணை கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பயணிக்கக்கூடியது. குவி கற்றைனா ஒரு ஒளி வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிச்சு இதில் கொடுத்துருக்காங்க, ஒரே இடத்துல வந்து குவிச்சு வரக்கூடியது. விரி கற்றைனா வந்து ஒளி வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாயக்கூடியது. இது எல்லாமே இதை வந்து அப்போ ஒளி கற்றையின் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணே மூணு தான். அதுக்கப்புறம் ஒளியின் வேகம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒளியோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அது வந்து ஒளிரும் போது ஒரு வெற்றிடத்தில் கொடுத்துருக்காங்க, அது இருக்குது பாருங்கள். வெற்றிடத்தில் ஒளியானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாடிக்கு வந்து 300,000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வந்து போகுமா, ரொம்ப வேகமாக. அதே மாதிரி பயணிக்கக்கூடியது எது பார்த்தீங்கன்னா ஒளி தான். ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்காது. அப்போ வேகமாக பயணிக்கக்கூடியது எதுனா ஒளி மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒளி உடனான பொருட்களின் தொடர்பு, இது அந்தளவுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதுலலாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து பார்த்தீங்கன்னா உட்புகுந்து போகுது இல்லையா, அது வந்து அந்த உட்புகக்கூடிய அந்த திறனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒளி ஊடுருவும் பொருட்கள், இன்னொன்று பகுதி ஊடுருவும் பொருட்கள், அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவாய் பொருட்கள், ஊடுருவா பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னா ஒரு ஒளி வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஊடுருவி நம்மளுக்கு வந்து அது இருக்கிறது தெரிய அப்படி அது இருக்கிறது காமிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா கண் கண்ணாடி, நம்ம யூஸ் பண்ணுறது கண் கண்ணாடி வந்து சொல்லலாம். அடுத்து தூய கண்ணாடி குவளை வந்து சொல்லலாம். தூய நீர், இந்த குளத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்கிறது வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேருந்தில் இருக்க அந்த முகப்பு கண்ணாடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பகுதி ஊடுருவும் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒளி வந்து பகுதியாய் தன் வழியை வந்து செல்லக்கூடியது. அதாவது இதுக்கு உதாரணம் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த டோர்லாம் வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சொரசொரப்பாக இருந்ததுன்னா அங்கே ஒரு நபர் வந்து நிற்கிறாங்க தான் நம்மளுக்கு வந்து தெரியுமே தவிர, ஆனால் அவரோட உருவம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. பாதி இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் வந்து முழுசாக வந்து தெரியாது. அப்போ பகுதி அளவு தான், பாதி தான் நம்மளுக்கு வந்து அங்கே தெரியக்கூடியது, அதான் பகுதி ஊடுருவும் பொருட்கள். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவா பொருட்கள். இதுக்கு உதாரணம் வந்து சொல்லலாம் கட்டட சுவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், கெட்டியான அட்டை, இது வந்து இது இருந்துச்சுன்னா வந்து நடுவில் அந்த சைடு நம்ம நிற்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒளி ஊடுருவதும் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. இதுதான் ஒளி ஊடுருவா பொருட்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிழல்கள், நிழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை தன் வழி செல்ல வந்து அனுமதிப்பதில்லை. ஒளியை வந்து தன்னோட வழி வந்து செல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிழலை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிழல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் வந்து நம்மளையே நம்ம சொல்லலாம்,
சூரிய இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து நின்றுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து விழும். அப்போது அந்த ஒளி வந்து நம்மளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்புகலை, அதனால தான் நம்மளோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் விழுது. நிழல்களுக்கு வந்து சிறந்த உதாரணமாக நம்மளே வந்து சொல்லலாம். வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. இது பாக்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிழலின் பகுதிகள் நான் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஒன்று கருநிழல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புறநிழல். கருநிழல் அப்படின்னா ஒரு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வந்து உட்புகாமல் வந்து பார்த்திங்கன்னா சீரான ஒரு கருமையான நிழல் மட்டுமே வந்து தரையில் விழக்கூடியதெல்லாம் கருநிழல். அதை நம்ம சொன்னோம்ல, நம்மளே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சீரான அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்து நான் படும்போது அது சீரான வந்து கருமை நிழல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரையில் வந்து விழுது. அப்படி விழுந்தால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கருநிழல் அப்படின்னு சொல்லலாம். அதிலே வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புறநிழல். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த கருநிழலை சுற்றியுள்ள ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி வந்து தோன்றுது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து புறநிழல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிழலின் பண்புகள். நிழலோட பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனைனா ஒரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களும் நிழல்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவதில்லை, ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே நிழல்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குது. ஆமாம், எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நிழலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது கிடையாது. அந்த ஒளி வந்து அது உள்ளே போகலன்னா அப்போ அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நிழல் கொடுத்துரும். நிழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் இருக்கும். நம்மளே நான் சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு வந்து ஒளி சூரிய ஒளி இருக்குன்னா நம்மளோட நிழல் வந்து அதற்குடைய எதிர் திசையில் தானே இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து என்னென்னா ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை வந்து கண்டறிய முடியாது. ஆமாம், நம்மளோட நிழலை வச்சே நம்ம அதோட தன்மையை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. இவ்வளோ சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்காங்க ஹைட்டு அப்படின்னு அந்தளவுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பாயிண்ட் வந்து பொருளின் நிறம் ஏதுவாக இருப்பினும் வந்து அப்பொருளின் நிழல் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா கருமையாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கலராக இருந்தாலும் சரி, நம்ம உடுத்துகிற அந்த உடை வந்து என்ன நிறமாக இருந்தாலும் சரி, நம்மளோட அந்த நிழல் வந்து பார்த்திங்கன்னா கருமையாக தானே வந்து தரையில் வந்து விழுது. அதை தான் இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளி அப்புறம் நம்மளோட நிழல் இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் தான் வந்து வருது இல்லைங்களா, அதை தான் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்ல சொல்றாங்க. அடுத்து வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு, பொருள் மற்றும் தரைக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்தது. ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிழலோட அளவு எப்படி இருக்குன்னா ஒளி மற்றும் பொருள் அதோட தொலைவு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொருள் மற்றும் தரையில் விழக்கூடிய நிழல் இதோட தொலைவு இதை சார்ந்து தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. வேறு எதுவும் இதுவாக சொல்ல. அடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரகணங்கள் வந்து சொல்கிறாங்க. கிரகணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டைப் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நிகழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூமி, இது இரண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட பகுதியில் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து சந்திரன். இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டு பாதையில் வந்து சந்திக்குது இல்லையா, இதை தான் நம்ம வந்து சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் வந்து அது எப்படி நிகழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வந்து சூரியன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலவு, பூமி, இது மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டு பாதையில் வந்து சந்திக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இது பொதுவாக வந்து பௌர்ணமி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்தா நிகழக்கூடியது. இதில் பாருங்கள், சூரியனும் பூமியும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நிலையாக ஒரே இடத்துல தான் வந்து இருக்கும், ஆனால் சந்திரன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வர்றது. சந்திரன் வந்து வெளியில் இருந்தால் வெளி பக்கமாக இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருந்ததுன்னா வந்து சந்திர கிரகணம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நடுவில் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, வெளிப்புறமாக இருந்தால் சந்திர கிரகணம், அதுவே நடுவில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம்.
அவ்வளோதான். இது ரெண்டே ரெண்டு தான் கிரகணங்களில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமதள ஆடி. சமதள ஆடினா என்னென்னா எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வழவழப்பான ஒரு சமதள பரப்பு ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சமதள ஆடின்றது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற நம்ம கண்ணாடியை வந்து சொல்லலாம். நம்மளோட பிம்பத்தை வந்து அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி. இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கண்ணாடியை தான் சமதள ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் கிடையாது. இது இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இது ஃபுல்லாகவே எதுவும் வராது. இது நம்ம மேலேருந்து பார்த்தது தான் ஃபுல்லாகவே இந்த ஒளி மூலம் அதுலேருந்து வரக்கூடியது. இது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் வந்து ஃப்ளோ சார்ட்டாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய் மற்றும் மாயபிம்பம். இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாபிக்லாம் இல்லை. இது வந்து பின்னாடி இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பார்த்தீங்கன்னா அதை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாக்ஸ் டாப்பிக்கை. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நேராக தான் இருக்கும். ஆமாம், அந்த கண்ணாடியில் வந்து தோன்ற பிம்பம் வந்து எப்பயுமே நேராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதில் இருக்க பிம்பம் வந்து மெய் பிம்பம். நம் என்ன இருக்கோ அதை தான் அது அப்படியே வந்து காட்டக்கூடியது. அடுத்து அந்த அதில் தோன்றக்கூடிய அந்த பிம்பமும் சரி பொருளும் சரி ஒரே அளவில் தான் இருக்கும். அந்த பிம்பமும் நான் என்ன இருக்கோ நம்மளோட முகத்தை அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா அது காமிச்சக்கூடியது. நம்ம எந்த பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படியே காமிக்கக்கூடியது தான். அது மூணாவது பாயிண்ட் சொல்கிறாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சமதள ஆடியிலேருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்ற தொலைவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமமாக தான் இருக்கும். அந்த பொருளும் சரி அந்த பிம்பத்தோட தொலைவும் சரி அதில் விழக்கூடிய இமேஜும் சரி ஒரே தொலைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம கண்ணாடியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போனாலும் அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரே சீராக இதுவில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா இடவளமாக தான் இருக்கும். ஆமாம், இடவளமாக தான். இப்போ நம்ம லெஃப்ட் கை வந்து தூக்குனா வந்து கண்ணாடியிலேருந்து ரைட் கை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். ரைட்டு தூக்குன்னா லெஃப்ட், இப்படி தான் மாறி மாறி தானே அதில் காமிக்கும். அதுதான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. வேறு அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வந்து சொல்கிறது. இது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இடவளம் வந்து இதோ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க காரில். அப்போ அதில் இருக்க மிரர் இருக்குது பாருங்கள். அதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு வண்டியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டாக தெரியும், லைட்டு லெஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு டு ரைட்டாக இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடியது வந்து எங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்டாக வந்து போகிற மாதிரி தான் அதில் வந்து விழும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமதள ஆடிக்கும் ஊசித்துளை கேமராவுக்கும் வந்து தோன்று பிம்பங்களுக்கு எவ்வளோ வந்து வேறுபாடு அப்படின்றது தான் வந்து இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு மூணே மூணு பாயிண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வந்து ஊசித்துளை கேமரா வந்து பார்த்திங்கன்னா மெய் பிம்பம் தான் வந்து காமிக்கும். ஆமாம், அதில் இருக்கிறது அப்படியே தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் சமதள ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா மாய பிம்பம் நம்ம நிற்கிறோன்னா வந்து நம்மளோட பிம்பத்தை அது இன்னொன்று வந்து காமிக்குது இல்லையா, அதை வந்து ஒரு மாய பிம்பம் தான் வந்து அது கொடுக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாறுபடலாம். பிம்பத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போது தூரத்துலேருந்து நான் இது பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து அந்த பிம்பத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மாறுபடலாம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமதள ஆடியில் வந்து பிம்பம் மற்றும் பொருளின் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து சேமாக தான் இருக்குமே தவிர நம்ம பிம்பத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அது மாற்றிலாம் வந்து காமிச்சு கொடுக்காது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா தலைகீழ் பிம்பமாக தான் வந்து ஊசித்துளை கேமராவில் வந்து கொடுக்கும். ஆனால் சமதள ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா நேரான பிம்பத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க. கீழே வந்து இது வானவில் ஒன்றை இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களின் பின்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் வந்து இருக்குது அப்படி வந்து இந்த பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிவப்பு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றில் வருது இல்லைங்களா அந்த மூலக்கூறு, அது வந்து குறைவான அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்க வந்து படுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு நிறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா வந்து நம்மளுக்கு தெரியுது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யும். சிவப்பு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யக்கூடியது. மற்ற நிறங்களை விட வந்து பார்த்திங்கன்னா அதிக அலைநீளம் கொண்டதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு நிறம் மட்டும்தான். இப்போது நிறங்கள்னால் என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறங்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அலைநீள நெடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கொண்டது. இப்போ வந்து நேனோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10^10 வந்து பார்த்திங்கன்னா -9 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது ஒரு நேனோமீட்டர் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது எக்ஸாமில் கூட ஒரு நேனோமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க 10^7, அதுக்கப்புறம் 10^6, இல்லைனா 10^+9 கூட கேட்பாங்க. ஆனால் இங்கே நல்லா பார்த்துங்க, -9 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நேனோமீட்டர். இந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா நிறங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 7 வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க 7 நிறங்களாக. அது என்னென்னா வந்து ஊதா, கருநிலம், நீலம், பச்சை, மஞ்சள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, சிவப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 நிறங்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து வானவில் தோன்ற அந்த 7 கலர்ஸ், இது அதான் இந்த நிறங்களில் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து முப்பட்டகம். முப்பட்டகம்னா வந்து அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் வந்து இது வந்து ப்ரிசம். முப்பட்டகம்னா இது ஸ்கூல் டேஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, லேபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து இந்த ப்ரிசமை வந்து சென்டரில் வச்சுட்டு இதில் ஒரே ஒரு ஒளி மட்டும்தான் செலுத்துவாங்க, அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் அந்த இதில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, 7 கலர்ஸ் வந்து தெரியும். ஒவ்வொரு கலர்ஸில் வந்து நிறுத்தி வந்து அந்த ரீடிங்லாம் நம்ம எடுப்போம். 7 கலர்ஸில் வந்து நம்ம எடுத்திருப்போம், அங்கே வந்து நம்ம இந்த ப்ரிசம் வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம். அதான் இந்த முப்பட்டகம். இது வந்து பார்த்திங்கன்னா முப்பட்டகம் என்பது 2 சமதள பரப்புகளுக்கு இடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பட்டகம். இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் காட்டிய ஒரு இது எல்லாமே வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரியுது. இது இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பெறப்படும் இந்த நிறங்கள் எல்லாமே வந்து நிறத்தொகுப்பு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் வட்டு. நியூட்டன் வட்டுனா வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சது தான், அது நம்ம சின்ன கிளாஸில் வந்து படித்தது. அது என்னென்னா வந்து வண்ணங்களோட கலப்பின் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தை வந்து உருவாக்கும் அமைப்பை ஒன்றை வந்து உருவாக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் வட்டு. அந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடியது உருவாக்கக்கூடியது தான் அந்த அமைப்பை பேர் தான் நம்ம நியூட்டன் வட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு வட்ட வடிவ அட்டை ஒன்றினை 7 சம வட்ட கோண பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் வந்து முறையை வந்து இந்த 7 கலரை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கியது, எதுனா இந்த நியூட்டன் வந்து வட்டு. வேறு எதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் வந்து இதில் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறங்களின் தொகுப்பு. நிறங்களின் தொகுப்பு வந்து என்னென்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு நிறங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முதன்மை நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. எதன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு, பச்சை, நீலம் இது மூணுமே வந்து முதன்மை நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த மூணு நிறத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உருவாக்குறாங்க. பாருங்கள், இப்போ வந்து சிவப்பு ப்ளஸ் நீலம் வந்து சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தா, நீலம் ப்ளஸ் பச்சை சேர்ந்தது தான் வந்து சயான், பச்சை ப்ளஸ் சிவப்பு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். ஒவ்வொரு கலருக்கும் நம்ம பார்த்த இந்த மூணு கலரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கலர் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வெள்ளை நிறம். இந்த மூணு கலரும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம்.